என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா கத்துக்கிறீங்க? இப்போ தான் ஜாயின் பண்ணேன். இப்போ தான் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இப்போ என்ன வரைய போறீங்க? பூ வரைய போறேன். வரை. இதில் இன்ட்ரெஸ்ட் உண்டா? உண்டு. பெயிண்டிங் வரையிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அடுத்ததாக கார்ட்டூன் வரைபவர் பாபு. எத்தனை வருஷமா கத்துக்கிட்டீங்க? என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு கார்ட்டூன் வரையிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு? வேற என்னென்ன வரைவீங்க? வாட்டர் கலர். இப்போ வரைகிறீங்களா? இதுக்காக Thank you.
பிள்ளைங்க வந்தாங்க, கையில பெயிண்ட் பூசினாங்க, காலில் பெயிண்ட் பூசினாங்க, என்னமோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஏதோ தெரியுது. அது என்னன்ட்டு நம்ம கேட்க போறோம். பேர் என்னம்மா? சிலரசி. வின்னரசி. இப்போ எல்லாரும் செஞ்சுட்டு போயிருக்காங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு சொல்றீங்களா? முதலாவது வந்து தண்ணி தான் உருவாச்சு பூமியில. அது வந்து சின்ன சின்ன ஒரு செல் உயிர்கள் வந்து உண்டாச்சு. மனுஷன் வந்து சின்ன சின்ன உயிரா உண்டான். அப்புறம் ஃபுல் மனுஷன் கைகள் கொஞ்சம் உருவம் கொஞ்சம் பெருசாயிட்டு உருவம். மனுஷன் வந்து ஆசாபாசத்துக்கு அதிகமாகி அது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேடு லாஸ்ட் வந்து அவங்கள இறந்துடுறாங்க. இந்த கருப்பா இருக்கிறது அர்த்தம் வந்து லாஸ்ட் வந்து இறந்துடுறாங்க. ஒரு மனுஷன் பறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும், எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஓவியத்து மூலமா ஒரு சிம்பிளா ஒரு ரொம்ப கஷ்டம் இல்லாம ஒரு கையில கால் மூலமாவே பெயிண்ட் மூலமாவே நம்மளுக்கு வரைஞ்சி விளக்கியிருக்கிறாங்க. இப்ப அடுத்த நிகழ்ச்சியா ஓவியத்தோட பெருமைகளை எடுத்துக்கொடுவாங்க. ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, பார்க்கலாம். இந்த நாடகத்துல பங்கேற்கிறவங்க விண்ணரசி, சிலம்பரசன், சிற்றரசன், ஆனந்தி, கார்த்தி, மாலினி, பாக்கியலட்சுமி. என்னங்க சாமி இனிமோ வாங்கி கிறுக்கி நிக்கிறீங்க? என் புள்ளி இதுமாதிரி சாமி கிறுக்குமா? சாமி உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, எல்லாரும் இதே மாதிரி வரையலாம். ஓவியன்றது வந்து எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கும் எல்லோருடைய மனசுலையும் இருக்கிறது. ஏன் பூ கட்டுறதுல, கட்டடம் கட்டுறதுல, துணி துவைக்க துணி நெய்யறதுல, சட்டிப்பானை செய்யறதுல, ஏன் நீ போட்டுட்டு இருந்த பாசி மணி இதில் கூட ஓவிய உணர்வு இருக்குது. ஓவியன்றது ஒரு மனுஷனுக்கோ ஒரு இனத்துக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, இது அனைவருக்கும் பொருத்தமானது. அப்படியா சாமியா? நன்றி சாமியா. உங்களுக்கு வேற வேலையில எப்போ பார்த்தாலும் ஓவி ஓவியன் நேரத்தை வீணாக்கிங்கிறாங்க. இதே ஒரு தத்துரும்பு தொழில். ஐயா கொஞ்சம் இல்லைங்க, இந்த தொழில் இந்த தொழில இருக்குன்னா அநேக பேர் நல்லா புகழோடு தானே வாழ்கிறாங்க. மேம் பிகாசோவை எடுத்துக்க, சாப்பாட்டுக்காக ரோட்ல படம் வரைஞ்சுன்னு தான். ஆனா அந்த துறையிலே முழுமையா ஈடுபட்டதுனால உலகிலே பணக்கார ஓவிய அந்த புகழ் மலை சூழலையா. நம்ம இந்தியாவையும் எடுத்துக்க, எம்எஸ் உசேன், தமிழ்நாட்டில் ஆதி மூலம், தட்சிணமூர்த்தி, இவங்கெல்லாம் இல்லை. நம்ம புதுச்சேரி ஏன் இங்கே எல்லாம் இடத்துக்கும் போறீங்க? நம்ம புதுச்சேரியிலே எடுத்துக்கோங்க. ரஷீம், மாணிக்கம் இவரெல்லாம் போன்றவங்களாம் இல்லையா? இந்த கலை வந்து எல்லாருக்கும் ஒரு புதுமையானது தான், யாருக்கும் அது தெரியல. டிவியில் கூட டாக்டரே இன்ஜினியரே அதிக அளவு காட்டுறதில்ல. ஒரு ஓவியனாக இருந்தால், சின்ன பையனாக இருந்தாலும் அவ்வளோதான் மெயினாக காட்டுறாங்க. டெய்லி செய்தித்தாளில் பாருங்க, டாக்டர் கல்பரிச்சாரு, இன்ஜினியர் கொலைச்சதான் தான் வருது. என்னைக்காவது ஓவியர் கல்பரிச்சாரு, ஓவியர் கொலைச்சதான் வந்திருக்கா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஓவியன்று ஓவிய கலைன்றது மனுஷனை மனுஷனா உருவாக்குது. நான் தெரியாத சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. ஏன்பா தம்பி, நீ நல்லா படம் வரைவியா? நான் நல்லா தான் வரைவேன், எங்க அம்மா தான் விட மாட்டாங்க. ஏய் படிக்கட்டு விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் வந்தா படிப்பு வீணா போயிடும், ஒழுங்கா வீட்டுக்கு வா. அம்மா கொஞ்சம் நில்லுங்க, படிப்புக்கும் ஓவியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்பு நல்லா படிக்கிற பசங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, இதில் ஓவியம் வந்து எந்த தடையும் இல்லை. ஏன் மாலினி, நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் பாருங்க, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஓவியத்தில் நல்லா சிறப்பாக இருக்கு. மகேஸ்வரி நீ என்ன பார்த்தீங்களா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஓவியத்தில் நல்லா வரைகிறாங்க. மாலதி நீங்க கிளாஸ்ல எத்தனை ரேங்க்? ஓவியத்துக்கு எதுக்கும் தடை இல்லை, படிப்பு நல்லா படிக்கிற பசங்க இன்னும் நிறைய தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆக பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்கு கலை ஆர்வம் இருந்தா அதை வளர்த்து ஊக்கப்படுத்துங்க, அவங்க மென்மையா வளருவது உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இந்த வாரம் மழலிர் இளம் செல்வங்களின் திறன் அரங்க நிகழ்ச்சியில நாம பார்த்தது முத்திரையர்பாளையம் இளங்கோவாடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் ஓவிய கண்காட்சியும் அவர்கள் வரைந்த ஓவியங்களையும் கண்டு ரசித்தோம். அடுத்த வாரம் மற்றொரு பள்ளி மாணவ மாணவியர்களின் திறன் அரங்கத்தை கண்டு ரசிக்க போறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆறுமுகம் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை தனியார் கல்வி நிலையங்களில் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். ஜனநாயக வாலிபர் சங்கம் கண்டனம். மிலாது நபி தினத்தன்று மதுக்கடைகளை மூட அரசு பரிசீலனை, முதல்வர் ரங்கசாமி தகவல். பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க ஆண்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், முனைவர் பொற்களை கருத்துரை. அரசு மதுபான கடைகளுக்கு பொருட்கள் வாங்கியதில் 1 கோடி. புதுவையில் இன்றைய அதிகாரிகள் மீது அன்பழகன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தனியார் கல்வி நிறுவனங்களில் நன்கொடை எனும் பெயரில் கட்டாய வசூல் நடத்தப்படுகிறது என்று ஜனநாயக வாலிபர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இடுகளை பெற்றுத்தர ஆண்களே முன்னின்று முயற்சிகளை மேற்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று முனைவர் பொற்களை கேட்டுக்கொண்டார். பிரபல ஒளிப்பட கலைஞரும் கவிஞருமான திரு செந்தமிழ் இனியனின் தூரல் விண்ணப்பம் எனும் ஐக்யூ துளிக்கவிதைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா ஹோட்டல் பிளிஸ் என்னின் நிகழ்வரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமதி தமிழ்செல்வி அரிமா பாண்டியனின் தலைமையில் திரு செந்தமிழ் இனியனின் அன்னையார் அனுசுயா அம்மையாரின் திருவுருவப் படத்தை திருமதி பானுமதி குழந்தைவேலு திறந்து வைத்தார். தூரல் விண்ணப்பம் துளிப்பாக்களின் நூலை திருமதி பூங்குடி பராங்குசம் வெளியிட்டு சிறப்புரையாற்ற தாகூர் கலைக்கல்லூரியின் விரிவுரையாளர் திருமதி ஏமலதா பெருமாள் நூலாய்வு மதிப்புரையை ஆற்றினார். விழாவில் வரவேற்புரையாற்றிய முனைவர் பொற்களை, பெண்ணியம் என்பதன் உரிமைகள் அனைத்துமே கல்வியின் வழியே இருப்பதையும், இந்த உரிமைகளை பெண்கள் வென்றெடுக்க ஆண்களின் முயற்சிகளும் பணிகளும் எண்ணம் எல்லாம் இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். உலகின் பெண்ணிய வெற்றிகளோடு சார்ந்துதான் அந்தந்த நாடுகளின் வெற்றிகளும் வளர்ச்சிகளும் உறுதிப்படுத்தப்படுகின்றன என்றும் முனைவர் பொற்களை தனது உரையில் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் கவிஞர் திரு செந்தமிழ் இனியனின் துளிப்பாக்களை ஆய்வு செய்து உரையாற்றிய விரிவுரையாளர் முனைவர் ஹேமலதா பெருமாளும், கட்டிட வடிவமைப்பாளர் ஜெயந்தியும் நூலை வெளியிட்டு உரையாற்றிய திருமதி பூங்குடி பராங்குசமும் நூல் ஆசிரியரின் எழுத்து சிறப்புகளையும் கலை முயற்சிகளையும் வெகுவாக பாராட்டினார்கள். தமிழ் மொழி அறிவாளன் ஆகியோரது இசை நிகழ்வுடன் துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் திருமதி லட்சுமி ஜெயராமன், மா ஜெயந்தி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். தூரல் விண்ணப்பம் துளிப்பாக்களின் நூலின் பிரதிகளை திருவாளர்கள் தனசேகரி குணத்தொகையன், இரா தமிழ்ச்செல்வி, சூரிய விஜயகுமாரி, சுமதி தங்கை பிரியன், குமாரி ஜெயச்செல்வி, சிவகுமாரி தனிகை தம்பி, உமா புஷ்பராஜ், சந்திரா, இரா கிரிஜா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். கவிஞர் கலைஞர் திரு செந்தமிழ் இனியன் ஏற்புரையாற்றினார். அன்புமதி நன்றி கூறினார். அனுசுயா அம்மையாரின் முதலாம் ஆண்டு நினைவேந்தலுடன் நடத்தப்பட்ட இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ் அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், கவிஞர்கள், கல்வியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு மதுபான கடைகளுக்கு பொருட்கள் வாங்கியதில் 1 கோடி ரூபாய்க்கு அதிகாரிகளால் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அதிமுக செயலாளர் திரு அன்பழகன் எம்எல்ஏ கூறினார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு சார்பு நிறுவனங்களில் மதுபானம் விற்க ரொக்கப்பணம் கொடுத்து தனியாரிடம் மதுபானம் வாங்கப்படுகிறது. இதற்காக தனியார் நிறுவனங்கள் 10 முதல் 25% வரை விலையில் சலுகை அளித்தும் அதனை அரசின் உயர் அதிகாரிகள் கணக்கில் காட்டவில்லை என்று கூறினார். கடந்த ஆண்டு 10 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 1 கோடி ரூபாய் வரை முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மூடி மறைக்க அரசு ஓவியம் அன்பழகனின் அரும் படைப்புகளின் கண்காட்சி அலையன்ஸ் பிரான்சேவில் இன்று துவங்கியது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அரசு குழுவினர் டெல்லி பயணம். சுதேசி பாரதி பஞ்சாலைகளை பாதுகாக்க மத்திய அரசை வலியுறுத்தல். விளம்பர ஓவிய திரு அன்பழகனின் புதிய அரும்பெரும் ஓவிய படைப்புகளின் கண்காட்சி இன்று மாலை துவங்கியது. அலையன்ஸ் பிரான்சேவில் கலைமாமணி திரு மாணிக்கத்தின் முன்னிலையில் முதுபெரும் ஓவிய கலை நிபுணரான திரு ஆரிய ரஹீன் இந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்தார். திருமதி தமிழ்ச்செல்வி அன்பழகன் வரவேற்க கலைமாமணி ஓவியர் திரு இபேர் ஓவியம் திரு அன்பழகனின் ஓவிய படைப்புகளை பாராட்டி சால்வையும் அன்னாருக்கு அணிவித்தார். 25க்கும் மேற்பட்ட இந்த அற்புதமான ஓவிய படைப்புகளின் கண்காட்சி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இன்றைய துவக்க விழாவில் ஆரோவில் மோகனம் கலாச்சார மையத்தின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
ஓவியம் ஆசிரியர் திரு அன்பழகனின் இந்த கண்காட்சியின் துவக்க நிகழ்ச்சியில் ஓவிய கலைஞர்களான திருவாளர்கள் ராஜராஜன், விஜயசுந்தரம், முருகன், ஜெகதீசன், அரேலியோ, கந்தப்பன், கிருஷ்ணன் உள்ளிட்ட ஓவியர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் கலந்து கொண்டு பாராட்டி வாழ்த்தினர். தமிழறிஞர் திரு இறைவிழியன், கவிஞர்கள் திருவாளர்கள் சீனு தமிழ் நெஞ்சன், சீனு தமிழ்மணி, ஒளிப்பட கலைஞரும் கவிஞருமான திரு செந்தமிழ் இனியன் ஆகியோரும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுந்தரம் ஹோம் பினான்ஸ் நிறுவனம் தனது புதுவையின் புதிய கிளையை இன்று மிஷன் விதியில் உள்ள ICICI வங்கியின் எதிரில் துவக்கியுள்ளது. இந்த புதிய அலுவலக கிளை திறப்பு விழாவில் சுந்தரம் ஹோம் பினான்ஸ் நிறுவனத்தின் Thanks for the country and a fantastic win. We were.